அட்டே மாசி, உனக்கு விஷயம் தெரியுமா? அட்டே ஆபீஸ்ல நேத்து வாலிடா, அதுக்கப்புறம் என்ன பாஸ் காலம் காத்தாலே கால் பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சும்மா கலபோலைய போட்டுக்கொண்டிருந்தா அதுக்கப்புறம் எல்லாம் 4 மணி போல செட் ஆகி சீன் பெருசாகிறதுக்குள்ள உடஞ்சிட்டோம். சரி சரிடா. அட்டே நீயும் வா, செட் ஆகும். சரிடா சரி. என்னங்க, ஒண்ணுமே புரியலையா? இந்த மாதிரி கொழும்புல நிறைய வேர்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வேர்ட்ஸ்ல தமிழ் அர்த்தத்தை இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா சீன். என்னடா மாசி, பெரிய சீன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்போம்ல. இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு பெரிய சம்பவம், அதை தான் சீன்னு சொல்றது. அடுத்தது கேஸ் பாரம். அடே பெரிய கேஸ் பாரம்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு விஷயம் பெரிய விஷயமா பெருசாகி வெடிக்கிறது தான் கேஸ் பாரம் அப்படின்னு சொல்றது. அடே அவனுங்களும் வலிடா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது என்னன்னா ஒரு சண்டையை தான் வலின்னு சொல்றது. மாற துவால. இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒரு கவலையான விஷயத்தை தான் துவாலன்னு சொல்றது. சாட்டர். சாட்டர்னா பிடிக்கல, பிடிக்காத விஷயத்தை தான் சாட்டர்னு சொல்றது. அலக்கிரி அப்படின்னா இதுக்கான அர்த்தம் வந்து உண்மையான அர்த்தம் ஆட்டுப்பால். அதை நாங்க இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு விஷயத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிற முகமா தான் இந்த வேர்டை யூஸ் பண்றது. வாசி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு விஷயம் நமக்கு சாதகமா அமைஞ்சிருச்சுன்னா இந்த வேர்டை நாம யூஸ் பண்ணுவோம். சைஸ் பூட்டை கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு விஷயம் பிரேக்கப் ஆகி மன உடையிறது இல்லாட்டினா ஏமாத்துறது, அதுக்கு தான் பூட்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அவன் நல்லா கணு தின்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு விஷயம் ஃபெயிலியர்னா தான் கணுன்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். அடே மார ஜோகிடா அப்படின்னு சொல்லுவோம்ல. ரொம்ப ஃபன் பண்றதுக்கு தான் ஜோகின்னு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். சிராவட்ட அப்படின்னு கேட்போம் இல்லையா, உண்மையா உறுதியா சொல்றதுக்கு தான் சிராவட்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அட்டே நேத்து வந்து பட்ட ஆத்தல் எடுத்தோண்டா. ஆத்தல்னா நாம ஒரு சந்தோஷத்தை நாமளாவே கிரியேட் பண்றத தான் ஆத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடே நீ ஒரு சோபனை போடாதடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நாம ஒரு பொய்யான விஷயத்தை கிரியேட் பண்ணி பீத்துறத தான் பொரு சோபனை அப்படின்னு சொல்லுவோம். மச்சான் உடைவோமாடா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லாம் செட் ஆகி வீட்டுக்கு போவோமா இல்லாட்டினா கிளம்புவோமா, அதுக்கு தான் இந்த உடைவோமாங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது. அடே அந்த சின்னவே சிங்கித்தி ஆத்தல் கொடுத்து கொண்டிருந்தாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அது பெருசாக சந்தோஷப்பட்டு சிரித்து கலகலப்பாக பேசுறது தான் சிங்கித்தி ஆத்தல்னு சொல்கிறது. குறை அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறது, இதை தான் குறை அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு வேர்ட் நான் மிஸ் பண்ணிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் விஜய் ஹனி. Bye!